வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டெக் ரிவ்யூல என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், MK20 தான் பார்க்க போறோம். ஒரு நிமிஷம். MK20 லாஜிடெக், சைனா மேடு. வா, அழகா இருக்குது. இம்பாக்ட் சைஸு யாருக்கெல்லாம் ரொம்ப சின்னதா, அதாவது அழகா இருக்கணும்னு ஆனா ஸ்பேஸ் கம்மியா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா இந்த MK20 வாங்கிக்கலாம். இதோட விலையை பார்த்தீங்கன்னா 2000 ரூபாக்குள்ள, கரெக்டாக சொல்லணும்னா 1995ங்க. ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன சொல்கிறது, டெக் ரிவ்யூ யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசா, அப்போ நம்மளோட என்ன சொல்கிறது, நம்ம சேனலை சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற எல்லா வீடியோஸ்க்கும் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது கீழே பக்கத்தில் என்னன்னா அந்த பெல் ஐக்கான் இருக்கும், அதை தட்டி விட்ருங்க, சரியா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓ வாவ், இதுதான் நம்ம MK20ஓடது. நல்லா சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, கை சைஸில் இருக்குது. இருங்க, பண்ணிக்க வச்சுக்காங்க. ஆமாம், கரெக்டாக கை சைஸில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை வச்சிடலாம் கீழே. இப்போ நம்ம மவுஸ் பார்த்துடலாம். வாவ், பியூட்டிஃபுல் மவுஸ், கை கடக்கமாக இருக்குது. மவுஸ்னா மவுஸ் தான் யா. ஓகே, இல்லைங்க, இந்த சைடு வச்சிடலாம். இதுதான் நம்ம ரெண்டோட கீபோர்டோதும் மவுஸோட அடாப்டர். ஏன்னா ரெண்டுமே உள்ள எதுக்கு தேவையில்லாமல் ஸ்பேஸை இது பண்ணணும்னு சொல்லி ஒரே இதில் கொடுத்துட்டாங்க. இது மேலே வச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸுக்கு போவோம். ஃபஸ்ட்டு ஒரு லேசர் மாதிரி என்ன சொல்கிறது, ட்ராக் பண்ணுறது. அப்புறம் பேட்டரி எங்கே போடுறோன்னு பார்த்துடலாம். இதில் வந்து AAA பேட்டரி கொடுத்துருக்குறாங்க ரெண்டு, இதோடய தந்துட்டாங்க. இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக. இதை வந்து உங்களுக்காக ரீகவர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸோட இது திருப்பி போடணும். அப்புறம் பாருங்கள் எப்படி திறக்குதுன்னு சொல்லி வந்துடலாம். இப்படி வச்சுக்கோங்க கையை, வெண்ணெய் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு இங்கே இது இருக்கு பார்த்தீங்களா, இங்கே அதை வந்து இப்படின்னு அமுக்கணும். அமுக்கி இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட்டு கீபோர்டுக்குள்ளே போயிடலாம். மவுஸை ஓரமாக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க அந்த கவரு. ஓகே வா, செமையாக இருக்குதுங்க. ஆயில் ஃபினிஷ் பண்ண மாதிரி இருக்குது, மேலே அப்படியே எண்ணெயை தகுந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த கவர் பறக்குது காற்றுக்கு. பாருங்கள், இப்போது நம்ம லாஜிடெக், ஓகே லாஜிடெக்னு போட்டு பார்த்தீங்களா. இப்போது எங்கே பேட்டரி போடுறது, ஐயோ பேட்டரி போட இடமே காணும், பின்னாடியும் இல்லை அப்படின்னீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த லாஜிடெக்லேயே தான், அதே அமுக்கி கீழே இழுங்க. அப்புறம் இப்படி எடுத்துருங்க. இதுலேயும் வந்து இது வந்து AAA பேட்டரியா, இருங்க. இது ஏதோ டிஃப்ரெண்ட்டான பேட்டரி நம்மளுக்கு இருக்குது. சரி, இந்த மாதிரி தருவாங்க, அதிலே தருவாங்க, வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸும் சொல்லிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம H114 H101